ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் ஸ்டோரியிலேருந்து எப்படி ஈஸியாக இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறது, வேர்ட் பவர், இங்கிலீஷ் கான்வர்சேஷன், இந்த மாதிரி நிறைய இங்கிலீஷ் லேர்னிங் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் ஐடியாஸ்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சதுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்ட் பவர், அதாவது ஒவ்வொரு வேர்டையும் எடுத்து அந்த வேர்டோட டீப் மீனிங் என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, அதை எங்கே எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வேர்ட் பவர் வீடியோஸ் நான் நிறைய போட்டிருக்கேன், உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வேர்ட்ஸ் நிறையா தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும், நம்ம இங்கிலீஷை நல்லா பேச முடியும் அப்படிங்கிற நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இப்போ மென்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மென்டர், எ பர்சன் ஹூ கைட்ஸ் அனதர் பர்சன், மற்றொரு நபரை வழிநடத்தும் ஒரு நபர். பொதுவாகவே மென்டர் அப்படின்னா நம்மளை ஒருத்தவங்க வழி நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க தான் மென்டர்னு நம்ம சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட தாய் எனக்கு ஒரு மென்டர், என்னோட தகப்பன் எனக்கு ஒரு மென்டர். மென்டர் அப்படின்னா அவங்க குருவாகவும் இருக்கலாம், அல்லது நம்மளை ஒருத்தவங்க வழி நடத்துகிறாங்க, சரியான வழியில் நடத்துகிற அனைவருமே மென்டர்னு நம்ம சொல்லுவோம். ஹி சர்வ்ட் ஆஸ் மென்டர், ஃப்ரெண்ட், கான்ஃபிடென்ட் அண்ட் ப்ரொடக்டர், அவர் வழிகாட்டி நபர், நம்பிக்கைக்குரியவர் மற்றும் பாதுகாப்பாளராக பணியாற்றினார். ஸோ சர்வ்ட் ஆஸ் அ மென்டர் ஃப்ரெண்ட் அப்படின்னா ஒரு வழிகாட்டும் நண்பர். நம்ம நண்பர் கூட நமக்கு நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம சோர்வாக இருக்கும்போது, நம்ம உடஞ்சி போயிருக்கும்போது, இல்லை நீ அப்படி இருக்காத, இந்த மாதிரி பண்ணிப்பார் அப்படின்னு நமக்கு ஒரு சரியான வழியை எடுத்து சொல்கிறவங்க கூட நமக்கு